கால் அணையாம கூட கடல்ல கடந்த ஒண்ணு உண்டு ஆனா கண் வாங்கிக்கிறவனால தான் வெளிப்படுத்த முடியும் ரெண்டு வருஷம் தான் அந்த ஸ்கூல்ல படித்தேன் மூணாவது வருஷம் வந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு மாத்திட்டாங்கன்னே பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்கூல்ல வந்து எப்படி சொல்றது அது வந்து ஒரு ஸ்கூல்னே சொல்ல மாட்டாங்க ஒரு வீட்டுல ஒரு வீட்டில் நாலு ரூம் இருக்கும் அந்த நாலு ரூமில் தனித்தனி தனித்தனி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சே ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அது அப்போ ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க இப்போ போனால் அது வீடு தான் சொல்லுவாங்க இப்போ இப்போ வந்து பெரிய ஸ்கூல் ஆகிட்டாங்க இப்போ தனியாக பெரிய ஸ்கூலே கட்டிட்டாங்க ஆனால் வந்து நான் படிக்கும் போது வந்து ஒரு வீட்டில் தான் படித்தேன் நான் ஓகேங்களா ஸோ அப்போவே பிரியா அப்படிங்கிற பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி படிப்புலேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து டாப்பராக இருக்கும் எந்த காரணத்து கொண்டும் என்னையும் அவளை விட்டு கொடுக்க மாட்டான் நானும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படியே போச்சு ஸோ நம்பர்லாம் எதுவும் கிடையாது ஸ்கூலுக்கு வந்தால் பேசிப்போம் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் ஸ்கூல் விட்டு போயிட்டேன் டிசி வாங்குறதுக்கு கடைசியாக வந்து அவகிட்ட ஆனால் டிசி வாங்க வரும்போது வந்து அவள்கிட்ட நான் மூஞ்சி கொடுத்து கூட பேசலை அப்படியே ரிட்டன் ஆகிட்டேன் அந்த இடத்துல வந்து நான் அது சின்ன வயசு தானே அப்போ வந்து அந்தளவுக்கு இம்பேக்ட் இல்லை ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது வந்து அது அந்தளவுக்கு இம்பேக்ட் ஆகுது ஸோ டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவேன் ஸோ அதனால் வந்து அது வேண்டாம் அந்த ஸ்டோரியை வந்து அதோட ஸ்டாப் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து ரெண்டாவது க்ரஷ்ஷு ஓகேங்களா ஸோ மூணாவது ஒரு க்ரெஷ்ஷ் ஒன்று வந்துச்சு இந்த க்ரெஷ்ஷு தான் ஸ்டில் இன்னும் வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து என்னை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து இந்த க்ரெஷ்ஷு ஒன்று தான் வீட்டுக்கு தெரிஞ்சு பேசின ஒரு பொண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணு தான் நான் சொல்லுவேன் பேர் வந்து அது அயன் ஸ்கூல் ஓகேங்களா அயன் ஸ்கூலில் வந்து ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயோ ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நான் வந்து அயன் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணேன் அயன் ஸ்ரீ அயன் வித்யாஸ்ரம் ஹயர் செகண்டரி ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கூலு ஸ்கூல் ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் இல்லை எனக்கு தரி பிடிச்ச ஸ்கூலுன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஆனால் படிக்க வச்ச ஸ்கூல் என்ன எதை தான் டென்த்து பாஸ் பண்ணது காரணம் அந்த ஸ்கூலு அந்த ஸ்கூல் இல்லைனா கம்பல்சரி நல்லா டென்த்து பாஸ் பண்ணியிருக்க முடியாது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் எடுத்தேன் என்னடா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுன்ற வெறும் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தாண்டா சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் வந்து ஒரு சோனனருக்கு வந்து அது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுன்றது வந்து ஒரு கனவுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த ஸ்கூலில் இருந்த வரைக்கும் எந்த க்ரஷின் கிடையாது மூணு வருஷம் படித்தேன் மூணு வருஷமாக எந்த விதமான க்ரஷின் கிடையாது பிகாஸ் ஆஃப் எங்கள் கிளாஸில் வந்து வெறும் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்ன்னு பார்த்தா எண்ணிக்கையில் கம்மி ஓகேங்களா பாய்ஸ் தான் என்னைக்குலேயும் அதிகம் நாங்கள் படிச்சிருந்தப்போ ஐன் ஸ்கூலில் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து டென்த் வெறி தான் லாஸ்ட்டு வந்து ஃபைனல் வந்து டென்த்து வெறி தான் இருந்துச்சு நாங்கள் வந்து டென்த்து வரும்போது தான் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஸ்கூலில் ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் டென்த்து வரைக்கும் அதாவது செவன்த் டூ டென்த்துன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து எந்த விதமான க்ரெஷன் கிடையாது எந்த விதமான பொண்ணும் பழக்கமும் கிடையாது நல்ல பையனாக சூப்பராக வளர்ந்துன்னு வந்தேன் ஸோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நல்ல பையன்கிற பேர் வந்து எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பையன் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்ப்பா பொண்ணுங்க நின்று பேச மாட்டான்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கள் ஏரியாவில் இன்னும் கூட இருக்குது இப்போ கூட இருக்குது யார் எங்கள் வீட்டில் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க நீ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் தப்பாக நடந்துக்கினடா அப்படின்னு வந்து வந்து யாரும் கேட்க மாட்டாங்க யாராவது கேட்டேன்னு சொன்னால் கூட அவங்க வாயை எங்கள் தாயை உடச்சுட்டு வந்துருவாங்களே தவிர என்னை வந்து யாரும் எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா இது வந்து எத்தனை நிமிஷம் போச்சுன்னு தெரில என்னோடய ஸ்டோரியை நான் வந்து லைனாக இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஓகேங்களா ஸோ ஃபைனலாக ஸ்டில் இன்னும் கூட ஒரு பொண்ணை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்ரீ வி வேதாத்ரி ஹையர் மெட்ரிகேஷன் ஸ்கூலில் போய் திருத்தணி பக்கத்தில் கேஜி கண்டிகை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கேஜி கண்டிகை பக்கத்தில் எஸ்விஜிபுரம் விஜயபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஊரில் தான் நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்தேன் பொறுக்கி பையனாக வெளியே வந்ததும் அதனால தான் ஓகேங்களா ஸோ இப்போ கூட வந்து வீட்டில் எதிர்த்து பேசுகிறேன்னா அதுக்கு அந்த ஸ்கூல் தான் காரணம் முழுக்க முழுக்க அந்த ஸ்கூல் தான் காரணம் ஓகேங்களா ப்ளஸ் ஒன் முடிக்கிறேன் ப்ளஸ் ஒன்லேயும் ஐம்பத்தி ரெண்டு பேர் வரும் பாய்ஸ் மட்டும்தான் எங்கள் கிளாஸில் கேர்ள்ஸ் கிடையாது அது என்ன வரமோ தெரியல நான் எடுத்துகிட்டு வந்து வரமா என்ன எதுன்னு தெரியல நாலு வருஷம் எந்த விதமான பொண்ணுங்க வளர்க்கமே இல்லாமல் பொண்ணுங்கிட்ட கிட்ட பேசணும் கிடையாது பேசணுன்னு போனால் கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் வந்து அதனால் பண்ணுறது கிடையாது ஓகேங்களா இப்போ கூட வந்து கைகால் நடுங்க தான் செய்யுது பட் இருந்தாலும் அப்போ வந்து இன்னும் அதிகம் ஓகேங்களா இப்போ இருக்கறது கூட அப்போ அதிகம் ஓகேங்களா ஸோ ப்ளஸ் ஒன் முடித்தேன் ப்ளஸ் டூ வந்ததுக்கு அப்புறமா என்னோடய ஜூனியர் ப்ளஸ் ஒன் இங்கே ஒரு பொண்ணு வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணுது அந்த பொண்ணு உடனே எனக்கு பிடிச்சிருது நண்பா உண்மையிலே சொல்கிறேன் ஒன் சைடு லவ்னு கூட சொல்லலாம் எனக்கு அது இது வந்து முக்கியமானவங்க கிட்டே மட்டும் தான் ஷேர் பண்ணியிருப்பேன் இதுவே ஆக்சுவலாக ஸோ எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கிட்ட மட்டும் இது ஷேர் பண்ணியிருப்பேன் எக்ஸாம்பிள் பாய் அதுக்கப்புறம் என்னோடய கேமராமேன் அதுக்கப்புறம் கேமராமேனு சொல்ல முடியாது என்னோடய ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவங்க நாலு பேருக்கு மட்டும் தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுங்க அவனுங்க தான் ஏற்றி விட்டாங்க அவனுங்க ஏற்றி விட்டதுனால தான் இப்போ இந்த நிலைமையில் வந்து இப்போ அந்த பொண்ணை பற்றி பேசுகிறேன் ஸோ பேர் வந்து ஐஸ்வேரியா ஓகேங்களா என்னடா பொண்ணு பேர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நடிகை பேர் சொல்கிறேன் கேட்காதீங்க எங்கள் தெருவில் ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்குது எங்கள் தெருன்னு கிடையாது எப்படி சொல்கிறது இப்போது எக்ஸாம்பிள் இப்போது எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஜாருக்கு எவ்வளோ தூரம் மினிமம் ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் தூரம் அப்படியே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன் எங்கள் வீட்டிலருந்து அவங்க வீட்டுக்கு போகிறது ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் ஓகேங்களா ஸோ எப்படி பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு வரும் எங்களோட பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கும் ஓகேங்களா எங்களோட பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கும் செம்ம க்யூட்டாக இருக்கும் அதோடய வாய்ஸை கேட்டாலே நான் விழுந்துருவேன் ஸோ ஸ்டில் இன்னும் கூட வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து என்னால் தைரியமாக போய் பேச முடியல ஒன் சைடு லவ்வாக தான் இருக்குது ஸ்டைல் ஸ்டில் இது வரைக்கும் ஒன் சைடு லவ்வாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அந்த சைடு என்னால் போக முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அது சில பல சுச்சுவேஷன் ஓகேங்களா அது விட்டுட்டேன் ஸ்டாப்பிங்கில் வந்து ஒரு ஒரு வாட்டி அதாவது எங்கள் ஸ்டாப்பிங் வந்து கருமரம்மன் கோவில் ஸ்டாப்பிங்னு சொல்லுவாங்க ஸோ கோவில் இருக்கும் அது பக்கத்தில் ஏடிஎம் மிஷின் இருக்கும் அது பக்கத்தில் வந்து ஒரு கார் அதாவது வண்டி விற்கிற ஹோண்டா ஷோரூம் ஒன்று இருக்கும் ஹோண்டா ஷோரூம்லேயே நாங்கள் நின்று இருப்போம் எங்கள் பக்கத்துல தான் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கோம் ஓகேங்களா அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப்பிங்கில் யார்கிட்டையும் பேசுறது கிடையாது ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வந்து பேசும்போது வந்து எப்படி சொல்கிறது அதோடய வாய்ஸை கேட்டவுடனே விழுந்துட்டேங்க உண்மையிலே சொல்கிறேன் அருமையான வாய்ஸ் தரமான வயசு அந்த வாய்ஸை கேட்ட உடனே விழுந்துட்டேன் ஸோ அன்றைக்கி முடிவு பண்ணேன் ஸோ பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாப் வரப்போ எப்பயாவது ஒரு தடவை தான் பேசியிருப்பேன் ஓகேங்களா ஏன்னா ஒரு ஒரு வாட்டி பேச போகும்போதும் கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் சரி லவ்வாது போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி பிப்ரவரி ஃபோர்டீன் அன்றைக்கி வந்து பிப்ரவரி சம்திங் தெரில அந்த டைம் வந்து டெய்ரி மில்க்லாம் எடுத்துட்டு அன்றைக்கி ஸ்கூலு லீவு போட்டுவிட்டு என் ஸ்டாப்பிங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணலான்னு வந்துட்டேன் பட் அவ்வளோ தூரம் வந்து என்னால் வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியல கைகளில் நடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிட்டேன் உண்மையிலே ஸோ பார்த்தேன் ஹாயின்னு சொன்னேன் ஹாயின்னு சொன்னேன் அவ்வளோதான் அந்த ஃபோர்டீன்த் அவ்வளோ அதோடு முடிஞ்சு போச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் டூவில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா படிப்பு வேணும் இல்லையா ஸோ அதனால் வந்து ப்ளஸ் டூ கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தேன் அவ்வளோ விட்டுட்டேன் ஓகேங்களா பட் இருந்தாலும் இப்போ கூட நான் போனேன் பார்ப்பேன் ஆனால் வந்து பேச மாட்டேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து பொண்ணுங்கிட்ட பேசுகிறது இருந்தாலே எனக்கு கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் இனிமையிலே பட் இப்போ இருக்கிற பொண்ணுங்க பேசணும் அப்படின்னா எல்லாத்தையும் நான் தங்கச்சி மாதிரி தான் பேசுகிறதுனால வந்து தங்கச்சி அப்படின்ற பேசுறதுனால வந்து எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு தெரியல பட் தங்கச்சி இல்லை அப்பாவில் வே ஒரு பொண்ணு வாடா வாடாப்படான்னு கூப்பிட்ற ஒரு பொண்ணு அப்படி பேசுதுன்னா சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்கும் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ போடுவோன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் பார்ட் ஒன் வருதா பார்ட் டூ வருதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து அடுத்து காலேஜில் நடந்தது வேறு இருக்குது ஸோ அந்த காலேஜ் ப்ளஸ் டூ முடித்தேன் ப்ளஸ் டூ முடித்தப்போ ஐஸ் அப்படின்ற பொண்ணு வந்து ஃப்ரெண்ட் ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஜஸ்ட்டு பார்ப்பேன் ஓகேங்களா ஸோ லவ் பண்ணுறதுக்காக வந்து ஃபாலோ பண்ணேன் ஒரே ஒரு முறை என்னை பார்த்து முறைச்சா அவ்வளோதான் நண்பா அன்னி கூட வந்து ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டேன் என் மனசில் இருந்து தூக்க முடியல உங்களுக்கே தெரியும் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணி பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ நான் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பார்த்தேன் பார்த்தோம் பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே அந்த விஷயத்துக்குள்ளே போனாலே டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவேன் ஸோ அதுவும் அதோடு நான் விட்டுடுறேன் ஓகேங்களா ஸோ அந்த தேர்டு கிரஷோடய இதுவும் அதோட விட்டுறேன் கடைசியாக நண்பா காலேஜுக்குள்ளே வரும்போது தான் நண்பா ஃபீல் வேறு லெவல் ஃபீல் உண்மையிலே சொல்கிறேன் காலேஜ்லேயும் நான் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் வாண்டடாக பேசி நம்பர் வாங்கி இதெல்லாம் பண்ணேன் இதெல்லாம்